ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு சுவையான பருப்பு கடையல். அதுக்கு தேவையானது இந்த கிளாஸ்ல 3/4 கிளாஸ் வந்து துவரம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன், கழுவி எடுத்து வச்சிருக்கேன். 10 சின்ன வெங்காயம், அதை பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்டியா இருக்கும். ஒரு தக்காளி, அது வந்து இந்த பகுதியை மட்டும் நறுக்கிட்டு இந்த மாதிரி 4 கீரை எடுத்து வச்சிருக்கேன். நான் எப்பவும் இப்படிதான் போடுவேன்றதுனால அப்படி நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு நறுக்கி சின்ன சின்னதா போடுவீங்கன்னாலும் போட்டுக்கலாம். 4 பச்சை மிளகாய், அதை கீரையும் அப்புறம் குட்டி குட்டியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏத்தாப்புல குறைச்சலாவோ இல்ல ஜாஸ்தியாவோ போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கடுகுழுந்து, 1/2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 பூண்டுப்பல் அதை தட்டி எடுத்து வச்சிருக்கேன், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா பெருங்காயத்தூள், தேவையான அளவு எண்ணெய், கொஞ்சமா கருவேப்பிலை. இப்போ ஒரு குக்கர்ல கழுவி எடுத்து வச்ச பருப்பை சேர்த்துடலாம். அப்புறம் தக்காளி, அதை வந்து நான் இப்படிதான் வேக வைப்பேன், அதனால அப்படி போடுறேன். அப்புறம் மஞ்சத்தூள், பூண்டு, உப்பு, இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு இதில் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருக்க சீரகத்தில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பை வேக வச்சாச்சு. பருப்பு கடையும் போது சேர்க்கறதுக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். கடாய் சூடானதும் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகுழுந்து மிச்சம் இருக்க சீரகம், அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வதக்கி விடுங்க. பச்சை மிளகாய் வந்து லேசாக வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு வதக்கி விடுங்க. எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மண் பாத்திரத்தில் தான் பருப்பு வேக வச்சு கடைவேன். ஆனால் வந்து மண் பாத்திரத்தில் பருப்பு வேக வச்சிங்கன்னா ரொம்ப நேரம் எடுக்கும், அதனால தான் இப்போ நான் குக்கரில் வேக வச்சுருக்கேன். உங்களுக்கு மண் பாத்திரத்தில் வேக வைக்க டைம் இல்லைன்னா குக்கர்லே வேக வச்சுட்டு மண் பாத்திரத்தில் போட்டு கடைஞ்சி கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாதத்தில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்ல வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா முன்னேறமாக வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை இதை சேர்த்துட்டு ஒரு கிளறி கிளறி விட்டுறலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமா வதங்கிருச்சு. இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு கிளறு கிளறிட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். பருப்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்க, பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு. தக்காளியும் வந்து நல்லா அதோட சேர்ந்து வெந்திருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். இதை வந்து கடையும் போது நல்லா கடைஞ்சி எடுத்துடலாம். இப்போ இதை வந்து ஒரு மண் பாத்திரத்துக்கு மாத்திடலாம். இந்த மாதிரி ஒரு மண் பாத்திரத்துக்கு மாத்திட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கத இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எடுத்து வச்சிருக்க நெய்யை வந்து
இதுல சேர்த்துடலாம். நெய் வந்து ஆப்ஷனல் தான், விருப்பப்படுறவங்க அதுல சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் வாசனையா இருக்கும், அதுக்காக வந்து சேர்க்கிறோம். நெய் சேர்த்துட்டு பருப்பு கடையிற மத்த வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துடலாம். நான் வந்து இதை உங்களுக்கு கடைஞ்சி எடுத்துட்டு காட்டுறேன் பாருங்க. நம்மளோட சுவையான பருப்பு கடையல் ரெடி ஆயிடுச்சு. எங்கிட்ட மத்து இல்லாததுனால இதை வச்சு தான் கடைஞ்சி எடுத்தேன். நீங்க பருப்பு கடையும் போது பச்சை மிளகாய் வந்து நல்லா அந்த பருப்போட சேர்ந்து மசிகிற மாதிரி நல்லா கடைஞ்சி விடுங்க, அப்பதான் காரம் சேரும். நம்ம எப்பவும் செய்யற பருப்பு கடையல் மாதிரி இல்லாம இந்த பருப்பு கடையல் ரொம்ப டிஃப்ரெண்டா டேஸ்டியா இருக்கும். குட்டி பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கூட எப்பவும் சாப்பிட்றத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவோம். நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட் என்னன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் இனிமேல் போட போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். தேங்க்யூ.